Hi friends, welcome to Little Marumagal Kitchen. இன்றைக்கி நாம் பார்க்கவது மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 hour கிட்ட மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 4 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சிட்டேன். இது வந்து நான் மோராக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அதை சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. உப்பெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நொறைச்சிட்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெள்ளை பூஷணிக்காய் இருந்தாலும் வேக வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ப்ளைனாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நல்லா நொறைச்சிட்டு வர ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே அந்த குழம்புல விட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இந்த பாத்திரத்தில் விட்டாச்சுப்போம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இது சாதம், இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.